தமிழ்நாடு பூராவே செய்ய போகிறோம். அதுக்கான துவக்கம்தான் அது. எல்லா சிறைச்சாலைகளிலும் வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக அவர்கள் தங்களுடைய உறவினர்கள், நெருங்கிய உறவினர்கள் இவர்களோடு, வீட்டில் உள்ளவர்களோடு பேசுவதற்கான வசதியை ஏற்பாடு செய்து தருவதற்கு தான் சிறைத்துறையுடைய நோக்கம். அப்போ அவங்க அவங்களுடைய ப்ரெஷர் குறையும், வீட்டில் இருக்க பிள்ளைங்களை எல்லாம் பார்க்க முடியும், தன்னுடைய கணவனையோ மனைவியையோ, கணவன் வந்து மனைவியை பார்க்க முடியும், அப்பா அம்மாவை பார்க்க முடியும், உறவினரை பார்க்க முடியும். அப்படியே பேசுவதற்கான வசதி வாய்ப்பை உருவாக்கி தருவது மூலமாக அவருடைய மன அழுத்தத்தை குறைக்க முடியும் என்பதற்காக இந்த வசதியை செய்திருக்கிறோம். அது ஒவ்வொன்றா பார்த்துட்டு சொல்லிட்டோம். அதாவது உடலில் அணிந்த கேமரா, அதை வந்து நம்முடைய சிறைத்துறையினுடைய காவலர்கள் அணிந்து கொண்டு அது சிறை முழுவதும் செல்லுகின்ற பொழுது அங்கே இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் நம்முடைய சென்னையில் இருக்கக்கூடிய நம்முடைய சிறைத்துறையினுடைய தலைமை அலுவலகத்தில் அதனுடைய கண்ட்ரோல் ரூம் இருக்குது, அங்கே வந்து எல்லாமே தெரியும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மத்திய சிறைச்சை ஒன்றிய, அதாவது நம்முடைய சென்ட்ரல் ஜெயில்ஸ் இருக்குல்ல, அதில் இருக்கக்கூடிய நடவடிக்கைகள்லாம் எல்லா நடமாட்டத்தையும் அங்கே கண்காணிக்க முடியும். அதுக்காக தான் அந்த ஏற்பாடு செஞ்சுருக்கோம். ஒவ்வொரு சிறைக்கும் 5 கேமராக்கள், உடலிருந்த கேமராக்கள் கொடுத்துருக்குறோம். அவங்க அதை அணிந்து கொண்டு அந்த காவலர்கள் செல்லுகிற பொழுது அந்த சிறையினுடைய முழு கட்டுப்பாட்டையும் ஒரே இடத்துலேருந்து நாம் பார்க்க முடியும். அதனால் இன்னும் மேற்கொண்டு பாதுகாப்பை பலப்படுத்திக் கொள்வதற்கு வசதியாக இருக்கும். கைதிகள் தவறு செய்வதை தடுப்பதற்கு உதவியாக இருக்கும். இல்லை, சிறைக்கு வர்றபோது நாங்கள் எல்லாரையும் செக்கப் பண்ணி கொரோனா இருக்கா இல்லையா என்று அவர்களுக்கு பரிசோதனை செய்து தான் உள்ளே அனுப்புகிறோம். உள்ளே போகிறவங்களுக்கு நாங்கள் வர்ற விடுறதில்லை. வர்றபோது அவங்களுக்கு அறிகுறிகள் இருந்தால் உடனே அவங்கள வந்து மருத்துவமனைக்கு அனுப்பிச்சு விட்டுறோம். முடிந்த இயன்றவரை கொரோனா பாதிப்பிலிருந்து சிறை கைதிகளை காப்பது தான் எங்களுடைய தலையாய நோக்கம். அதை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதியினுடைய அரசு செய்யும். சார், சிறுவர் தொடர்ச்சியாக வந்து சிறுவர் ஸ்கூல் நோக்கில் வந்து தப்பிச்சுக்கிட்டே இருக்காங்க, அதை வந்து பாதுகாப்பு இல்லாமல் இருக்குங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்து இருக்கு. எங்க சிறுவர்கள்? ஆமாம் சார், பாதுகாப்புகள் வந்து எங்கேயுமே நல்ல முறையில் தான் வச்சுருக்கோம். அது ஏதாச்சும் ஒன்று ரெண்டு தப்பிச்சா உடனடியாக பிடிச்சிடுறாங்க. அதை தப்பிக்கிறவன் எப்படியாச்சும் திட்டம் போட்டு தப்பிக்கிற போது அதை பிடிக்காமல் இருந்தால் தான் தப்பு. நாங்கள் தப்பிக்க விடுவதில்லை. அதுக்கு தான் இப்போ இந்த உடலில் இணைந்த கேமரா போன்றவையெல்லாம் அவள் கொண்டு வந்திருக்கோம். அவை மூலமாக இங்கே இருக்கக்கூடிய சிறையில் இருக்கக்கூடிய கைதிகளாக இருந்தாலும் சரி, சிறுவர் கைதிகளாக இருந்தாலும் சரி, சிறுவர் சிறைவாசிகளாக இருந்தாலும் சரி, அவங்கெல்லாம் தப்பிப்பதை நாங்கள் தடுத்து விடுவோம். கடந்த 2 நாளாக பல்வேறு சர்ச்சைகள் போயிட்டு இருக்கு. எடப்பாடி பழனிசாமி பேசும்போது அவர் வந்து இந்த பேசாதீங்க அப்படின்னு சொன்னாரு. அடுத்தது வந்து அண்ணாமலை பேசும்போது 2 அரசியல் கட்சிகளுக்கு அதாவது 2 பங்காளிகள் எங்களுக்கு யாருமே பங்காளி கிடையாது, எல்லாருமே எதிரிகள் தான் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காரு. அதை நம்ம எப்படி பார்க்குறோம் சார்? நாங்கள் அண்ணாமலையை பற்றி ஒரு பொருளாகவே எடுத்துக்கிறது இல்லை. அதை நாங்கள் வந்து ஒரு ஜோக்கராக தான் வச்சுருக்கோம். வாங்க, 8 மாதத்தில் அங்கே வந்து அங்கே வேணால் வேறு எந்த மாநிலத்தையும் சொல்லலாம். இங்கே தமிழ்நாட்டில் அந்த மாதிரி ரணங்களத்துக்கெல்லாம் வேலையே கிடையாது.